ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அக்வோமேன் அப்படின்ற மூவியோட கதையை பார்க்கலாம் இது வந்து ஒரு டிசி மூவி இது வந்து ஆல்ரெடி தமிழ் டபுள்யூ இருக்குது இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஸோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கதையோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸை தான் காமிக்கிறாங்க ஓகேவா அந்த லைட் ஹவுஸோட பாதுகாவில் வந்து வெளியே வந்து பார்க்குறாரு பயங்கரமான புயல் அடிச்சுட்டு இருக்கு அது ஒரு பொண்ணு வந்து கடக்கிற ஓரமாக கடக்கிறாள் அவளை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி கொடுக்குறாரு அவள் வந்து எலும்பி பார்த்தோன்னே பயந்து போயிருக்கா இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது ஸோ அவள் பார்த்துட்டுருக்கா டிவியை பார்த்துட்டு பயங்கரமாக அதை உடச்சி போட்டுறா அவள் ஆயுதத்தை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவள் வயத்தில் இருக்கிற காயத்தினால அவள் மயங்கி விழுந்துடுறா திருப்பி அதுக்கப்புறம் திரும்பி எலும்பி பார்க்கும்போது அவள் கட்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கான் அதுக்கப்புறம் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பேச ஆரம்பிக்கிறான் உன் பேர் என்னன்னு கேட்டால் என் பேர் வந்து அட்லானா நான் வந்து அட்லாண்டிஸோட மகாராணி அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா நான் வந்து இந்த கலங்கரையோட காப்பாளன் அப்படின்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஆகுது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை பார்த்துக்கிறாங்க ஓகேவா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டிவியில் வந்து இதுமாரி நியூஸ் போயிட்டுருக்கு ஆர்த்தர்ன்ற ஒரு புயல் வந்து பயங்கர கொடூரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து யோசிச்சுட்டு நம்மையே ஆர்த்தர்னு பேர் வைக்கக்கூடாது அது ஒரு மகாராஜாவோட பேர் கூட அப்படின்னு சொல்லுவார் இவனும் ஒரு தான் இவன் தான் கடலையும் நிலத்தில் இருக்கிற மக்களையும் ஒன்று சேர்க்கணும் ரெண்டு உலகத்தையும் சேர்க்க போகிறது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க அட்லாண்டிக்ஸோட கதை எப்படின்னா அட்லாண்டிஸோட முதல் மன்னன் அட்லான் அவர் வந்து ட்ரைடென்ட் ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணி ஏழு கடலுக்கும் அவர் தான் ஆதிக்கம் செலுத்தினார் ஆனால் இது மேலே புறமைப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பூகம்பத்தை உண்டாக்கி அட்லாண்டிஸ் மொத்தத்தையும் கடல் கடியில் தள்ளிட்டாங்க இருந்தாலும் ஒரு புது மகாராஜா வந்து அந்த ட்ரைடண்ட்டை கட்டுப்படுத்தி எல்லாரையும் ஆட்சி செய்வான் அப்படின்ற மாதிரி இவங்க கதை சொல்லிட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து இவங்க வீட்டில் வந்து ஒரு தாக்குதல் நடக்கும் அட்லாண்டிஸோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து வீட்டை தாக்கி திருப்பி மகாராஜா அவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவார் அப்போது வந்து இவ என்ன பண்ணுவானா இவங்க எல்லாரையும் அடித்து போட்டு தோர்த்தி விட்டுருவாள் அதுக்கப்புறம் இவளே சொல்லுவாள் நான் கிளம்பி தான் ஆகணும் இப்போது இங்கேருந்து தப்பித்த மாதிரி கிடையாது இனி நிறைய பேர் அவங்க அனுப்பிவிடுவாங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வருவேன் இதே இடத்துல வந்து உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போகும்போது இவனை வந்து என்னை மறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இவன் வந்து கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பான் இது வந்து நம்ம நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை யூடியூப்லையோ கூட பார்த்துருப்போம் இவன் வந்து அக்வாரியம் போயிருப்பாங்க இவன் வந்து மீன் கூடலாம் இருப்பான் அப்போ வந்து ரெண்டு பேர் வந்து இவனை அடிப்பானுங்களா என்ன மீன் கூடலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி பண்ணுவாங்க அப்போது வந்து பக்கத்தில் இருக்கிற மீன்கள் எல்லாம் வந்து கோமையை இவன் இவனுக்கு சப்போர்ட்டாக வரும் ஷார்க்கு வந்து கண்ணாடியை முட்டி தள்ளும் எல்லாம் பயந்து பின்னாடி இருப்பாங்க அப்போ இவன் மொத்த மீனையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படியே தான் வந்து அக்வாமன் அப்படின்னு டைட்டில் கடை வரும் இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து நீர்மூழ்கி கப்பில் வந்துட்ருக்கோம் அதை ஹைஜாக் பண்ணி ஒரு கடைக்கோள்காரங்கெல்லாம் வந்து நிறைய பேர் கொண்டுட்டுருப்பானுங்க அப்போது வந்து அவங்க அப்பா ஒரு அப்பாவும் பிள்ளையும் பேசியிருப்பானுங்க அவங்க தான் கமெண்டோ அவர் வந்து சொல்லுவதுமாரி உங்கள் உன்னோட தாத்தா வந்து உன் வயசில் இருக்கும்போது எனக்கு இந்த ஆயுதத்தை கொடுத்தாரு இப்போ நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு அந்த நேரத்தில் வந்து ஒரு பயங்கரமான தாக்குதல் நடக்கும் யார்னு பார்த்தா அக்வாமேனா இருக்கும் அவன் தான் நமக்கு படத்தோட ஹீரோ அவன் வந்து நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே வந்து எல்லாரையும் அடித்து போடுவான் இதில் என்ன ஆச்சுன்னா அவன் கத்தி குத்துனாலும் ஒன்றாகாது துப்பாக்கிச்சு சுடுவாங்க ஒன்றாகாது ஆகாது ஏகே ஃபார்ட்டி செவன் இன்ஸ்லாம் சுடுவாங்க எதுவுமே ஆகாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் அதுக்கப்புறம் வந்து அவன் பையனை அடிச்சு போட்டுருவான் அவங்க அப்பா வந்து கிரனேட் லான்ச்சர் யூஸ் பண்ணி தாக்குவார் அதுக்குமே ஒன்றும் ஆகாது ஒரு தாக்குதலில் வந்து ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி அவங்க அப்பா மேலே விழுந்துடும் மாட்டிப்பார் தண்ணியும் உள்ளே வந்துட்ருக்கும் அப் நீங்கள் பண்ண குட்டுறதுக்கு நீங்களே தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுவான் அப்போ வந்து இவன் கெஞ்சிவான் இவங்களை கா எங்கள் அப்பாவை எப்படியா காப்பாற்று அப்படின்னு கேட்பான் இறக்கத்தை வந்து கடவுள் கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான் தனியாக அப்போ வந்து அவங்க அப்பா வந்து நீ நீ தான் ஆகணும்னு சொல்லுவான் இவர் கே இவன் கேட்க மாட்டானா இவரே ஒரு பாம் ஆக்டிவேட் பண்ணி வெடிச்சிருவேன் நீ மரியாதை நீ அதாவது கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இவன் வெளியே தப்பிப்பான் அந்த இடம் ஃபுல்லாக வெடிஞ்சி அவங்க அப்பா இறந்துடுவார் இவன் வந்து சம கோபத்தில் இருப்பான் அப்படியே அவன் இங்கேருந்து கடல் மலை எகிரி மேலே வருவான் மேலே பார்த்தா அவங்க அப்பா வந்து கடைக்கரை ஓரமாக நின்றுருப்பாரு ஏன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்கள்ல நான் திரும்பி ஒரு இடத்து ஒரு நாள் வருவேன் இதே இடத்துக்கு வருவேன்னு அதை நம்பி இவங்க இவங்க அப்பா வந்து டெய்லி காலைல வந்து இங்கே பார்த்துட்ருப்பாரு இருப்பாரு இவன் வந்துட்டு பாரு கூட்டிகிட்டு போவான் பாரில் போயிட்டு குடிச்சிட்டு இருப்பானுங்க அப்போ வந்து நியூஸில் வரும் கடைக்குள்ள கிட்டேருந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலில் காப்பாற்றிருக்காங்க அவர் பேர் வந்து அக்வாமேன்னு மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரும் அப்போது ஒரு நாலு பேர் வந்து அடிக்க வர மாதிரி நீங்கள் தான் அக்குவமானா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியில் நடக்கிறானுங்க அப்படியே கீழே காமிக்கிறாங்க கீழே அட்லாண்டிஸில் வந்து என்ன நடக்குதுன்ட்டு அட்லாண்டிஸோட இப்போ மகாராஜாவாக இருக்கிற ஆம் அவன் வந்து ஜீபல் மகாராஜா கிட்டே வந்து பேசிகிட்ருக்கான் இது மாதிரி நிலத்தில் இருக்கிறவங்க வந்து மோசம் நிறைய மாசு பண்ணிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம போர் தொகுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான் அப்படியே இந்த இடம் உங்களுக்கு தெரியலையா இந்த இடத்துல தான் ஏழு நாடோட அரசர்களும் இங்கே வந்து கூடுவாங்க கடலோட ஏழு ராஜ்யங்களை வந்து சொல்லுவான் அட்லாண்டிஸ் ஜீபில் பிரைன் ஃபிஷர்மேன் ட்ரென்ச் டெசர்டஸ் அப்புறம் லாஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது வந்து ஜீபிள் வந்து சொல்லுவார் உன் ஐடியாலாம் எனக்கு தெரியும் லாஸ்ட் நேஷனும் டெசர்டஸை வந்து அழிஞ்சிட்டாங்க ட்ரென்ச் வந்து மிருகத்தனமாக மாறிட்டாங்க பிரைனும் ஃபிஷர் மேனாக தான் வந்தாகணும் ஆனால் பிரைன் உங்கள்கிட்ட மாட்டான் ஃபிஷர்மேன் வந்து கோலைங்க என் கூட சேர்ந்துட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்ற தைரியத்தில் தானே நீ இப்படி பண்ணுற இப்படி நாங்கள் நாலு பேரும் உங்கள்கிட்ட சேர்ந்துட்டோம்னா நீங்கள் ஓஷன் கிங்காக மாறிடுவீங்களே இதானே உங்கள் பிளான் அப்படின்னு கேட்பார் அதெல்லாம் என் பிளான் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து இவங்களை அட்டாக் பண்ணும் அப்போது ஆம் வந்து அந்த நீர்மூழ்கி கப்பில் தாக்கி அதை கேலி பண்ணிருவான் அப்போ சொல்லுவோம் இது மாதிரி வாரம் நம்ம ஆரம்பிக்கலை மக்கள் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் இவரும் இதுக்கு ஒத்துப்பார் ஏன்னா நீர்மூழ்கி கப்பலை எப்படி இங்கே வந்து சின்ன தானே யோசிக்கிறீங்க அப்படியே மேலே பார்த்தா அந்த ஸ்டார்டிங்கில் அக்வாமேன் வந்து ஒருத்தனை தாக்குவான் தெரியுமா அந்த கடக்குள்ளக்காரர் அவன் வந்து அவங்க தான் அந்த நீர்மூழ்கி கப்பலே இவங்க வாங்கியிருப்பாங்க யாரே இந்த அட்லாண்டிஸ் எப்படியாவது இந்த நிலத்தில் இருக்கவங்களோட போர் தொகுக்கணுன்றதுக்காக இவன் என்ன பண்ணுவானா இவங்களே தாக்குற மாதிரி தாக்குவானுங்க இப்போது வந்து அப்படியே மேலே காமிப்பாங்க இவன் பார்லேருந்து அவங்க அப்பா வந்து மட்டையாக இருப்பார் இவன் வந்து அவங்க அப்பாவை காரில் வச்சு கிளம்பலான்னு பார்ப்பான் அப்போது கடல்லேருந்து ஒரு பொண்ணு வருவாள் அவன் வந்துட்டு நீ திரும்பி வந்தே ஆகணும் ஆன் வந்து நிலத்தில் வந்து போர் தொகுக்க போகிறான் அப்படின்னு வட்டால் நடந்துச்சுன்னா நிலத்தில் இருக்கவங்க எல்லோரும் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாள் அப்போ வந்து என்னெல்லாம் வர முடியாது அந்த கிட்டே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உனக்கும் திருப்பி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அந்த வல்கொண்டர் கேரக்டர் வந்து இது மாதிரி தான் சொல்லுவாங்க அப்போ வந்து அவள் என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு பார்ப்பா நான் வரமாட்டான் அப்போ வந்து சொல்வா நான் நீ தான் அதுக்கு தகுதியானவன் நீ வந்தாகணும்னா எங்கள் அம்மா இறந்த போவே நான் தகுதி இல்லாத நான் மாறிட்டேன் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான் இருப்பான் இவன் அவங்க அப்பாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான சுனாமி வந்து இவங்களை தாக்கும் அப்போ அந்த பொண்ணு தான் வந்து காப்பாற்றுவான் இவளுக்கு வந்து தண்ணியை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்கும் அவங்க அப்பா வந்து நீர் தண்ணி முடிஞ்சிருப்பாரா வெளியே எடுத்து விட்ருவோம் அப்புறம் வந்து உன் பேர் என்னன்னு கேட்டால் இவன் பேர் வந்து மேரா ஜிபல் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லுவாள் என்னை சிம்பிளாக மேரான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாள் அவன் வந்து தாக்கத்தில் ஆரம்பிச்சின்னா இது ஒரு சாம்பிள் மாதிரி தான் இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உங்கள் மக்கள் உங்கள் அப்பா நீ எல்லாருமே இறந்து போயிடுவீங்க நீ இது காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் சரி நான் இந்த போர்லேருந்து தடுக்கிறேன் ஆனால் நான் ராஜாவை மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான் அதுக்கப்புறம் ஒரு மலை வந்து கடலில் குதிப்பாங்க அப்போ சொல்லுவான் இங்கே தான் எனக்கு வல்கை வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவான் அப்படியே பின்னாடி காட்டுவாங்க வல்கோன்றவர் தான் இந்த அட்லாண்டிஸோட படைத்தளபதி அவர் தான் இவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு எப்படி நீச்சல் அடிக்கிறது சண்டை போடுறதெல்லாம் இவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு இவங்க கடல் கடையில் போவாங்க கீழே வந்து இவரோட வண்டி இருக்கும் அதை யூஸ் பண்ணி இவங்க அட்லாண்டிஸ்க்கு போவாங்க அப்போது வந்து அவர் சொல்லுவாள் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம போய் ஆகணும் இதை தாண்டி போனாலோ இது மேலே போனாலோ காவலாளிகள் வந்து நம்ம சுற்று போட்டுருவாங்க காவலாளிகள்ட்டுன்னு தப்பிச்சாலும் நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்குது அது வந்து நம்மளை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாள் அது வழியாக போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க அட்லாண்டிக்ஸ் போயிடுவாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இடம் மட்டும் அந்த இடத்துல தண்ணியே இருக்காது அந்த இடத்துல தான் இவங்க மீட்டிங் போடுவாங்க அங்கே வந்து வல்கவும் இருப்பார் அப்போ அவர் சொல்லுவார் எப்படியோ நீ வந்துட்டேன் இவனை வந்து எப்படியாவது நம்ம தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கேட்பான் நம்ம எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டால் அவன் வந்து அரசன் பாதியில் வந்து அவன் இறக்கி விடணும் நீ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவார் நான் இந்த இடத்துலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ராஜாக்கே விரும்பலை அப்படின்னு சொல்லுவான் சீரியஸே புரியல அவன் மட்டும் ராஜாவாக இருந்தானா இந்த இடத்தையே அழிச்சிடுவான் நிலத்தையே அதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அட்லாண்டிஸ் சோல்ஜர்ஸ்லாம் வந்து தாக்குவாங்க அத்து மாரி ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சிட்ருப்பாங்க ஏன்னா இவங்க உதவி செய்கிறது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல அதனால் ஒழிஞ்சிட்ருப்பாங்க அந்த சோல்ஜர்ஸ்லாம் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஆம் கிட்டே போய் நிறுத்துவாங்க ஆம் வந்து சொல்லுவான் எங்கள் அம்மாக்கும் ஒரு மனுஷனுக்கும் பிறந்த பாதி மனுஷனி உனை பார்க்கறதுக்கே வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அப்போ அவனும் சொல்லுவான் நான் உனக்கு கொல்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் உன எப்போ கொள்வது என்னை அவுத்து மட்டும் பாரு நான் உன அடித்து உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புடின்னா நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம் ரிங் ஃபயர் வச்சுக்கலாம் அந்த ஜேச்சி காட்டு அப்படின்னு சொல்லுவான் அப்போ வந்து பின்னாடி காமிப்பாங்க பார்த்தா வல்கோவும் அந்த பொண்ணும் இருப்பான் அந்த பொண்ணு வந்து ராஜாவோட அணிஞ்சிருப்பா அப்போ தான் தெரியும் இவள் வந்து ஜீபலோட இளவரசி அப்போ வந்து சொல்லுவாள் இவன் முட்டாளி முட்டாள் கிட்ட வந்து ஜெயிக்கிறது சுலபம் இவன் கூடலாம் நீ சண்டை போடுறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா அப்போ இவன் சொல்லுவான் அந்த ரிங் ஃபயரில் நான் வளர்றேன் நான் ஜெயிச்சிட்டேன்னா நிலத்துக்கூட போகிற வந்து நீ நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா நீ வந்து என்னை கொண்டுடு அப்படின்னு சொல்லுவான் இவனும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வல்கோ கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனால் எப்படி அவங்க கூட சே சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்பாரு நீங்கள் நீங்கள் தானே எனக்கு கற்று கொடுத்துருக்கீங்க எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அப்படியே ஃப்ளாஷ் பேக் காமிப்பாங்க அப்போ வழக்கம் வந்து இவனுக்கு சண்டை போட கற்றுக் கொடுத்துருப்பாரு இவன் வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு டென்ஷன் ஆகிட்டு கற்றுவான் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் எப்போது எங்கள் அம்மாவை காமிக்க போதிங்க நான் எப்போ எங்கள் அம்மாவை பார்ப்பேன் அப்படின்னு கேட்பான் உனக்கு தெரியாது உங்கள் அம்மா அன்னைக்கு திரும்பி வரும்போது அவளுக்கு நிச்சயமாக வச்சுருக்கிற கிங் ஆர்வாக்ஸுக்கே அவனை கட்டி கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க வந்து மனுஷனை கட்டிக்கிட்டா ஒரு பிள்ளையை பத்துக்கிட்டா அப்படின்றதுனால ஃப்ரெஞ்சுக்கு வந்து இறையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து இவன் ரொம்ப சோகமாயிடுவான் என்னை பெற்றதுக்கு அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனில் இருப்பான் அப்படி இந்த பக்கம் காட்டுவாங்க நான் ரிங் ஃபயர் ஒத்துக்கிறேன் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் ரிங் ஃபயர் போவாங்க ரிங் ஃபயரில் போய்ட்டு பயங்கரமாக சண்டை நடக்கும் அப்போ வந்து இவன் வந்து இவங்க அம்மாவோடய ஆயுதத்தை வச்சிருப்பான் ஆம் வந்து அவங்க அப்பாவோட ஆயுதத்தை வச்சுருப்பான் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க அவன் அடித்து இவங்க அம்மாவோட ஆயுதம் உடைஞ்சிரும் இவனை கொல்ல வரும்போது மேராக இருக்காலை அவன் வந்து ஆம வந்து தடுத்து இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான் போகும்போது இவங்க நிறைய பேர் சோல்ஜர்ஸ்லாம் தாக்குவாங்க அதில் வந்து இவங்களோட வாகனம் வந்து உடஞ்சி நெருப்பில் உந்துடும் இவங்க மட்டும் தப்பிச்சு ஒரு வேல் வாயுக்குள்ளே போயிடுவாங்க வேல் வாய்க்குள்ளே போயிட்டு இவங்க வந்து சொல்லுவான் இப்போ நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் இப்போ நம்ம எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னா கடல் மாதிரி மணல் இருக்கிற ஒரே இடம் டெசர்ட் டெசர்ட் தான் சஹாரா டெசர்ட்டுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி இந்த வேல் மூலமாக கடல் கரைக்கு வந்துடுவாங்க அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளை ஃப்ளைட்டில் ஏறி சஹாராவுக்கு போய்ட்டுருப்பாங்க போயிட்டு இருக்கும்போது போது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருவான் இவங்க ரெண்டு பேரும் சகாரால் நடந்து போயிட்டுருப்பாங்க சகாரால் நடந்து போயிட்டுருக்கும் போது இந்த மொக்கை ஜிபிஎஸ் வச்சு நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டு உடச்சிருவான் கீழே வந்து அந்த மனசருவி மாதிரி வந்து அவன் அப்படியே கீழே போயிடுவான் இவளும் அந்த இடத்துல குதிச்சு ஒரு கீழே ஒரு ராஜ்யம் மாதிரி இருக்கும் இந்த ராஜ்யம் தான் டெசர்ட் ராஜ்யம் ராஜ்ஜியம் அதை அழிஞ்சு போனவங்கன்னு அது வழியாக சரக்குனே கீழே போவாங்க கீழே பார்த்தா அந்த அந்த ட்ரைடண்ட் ஆயுதம் சொன்னாங்களே அந்த ட்ரைடண்ட் ஆயுதம் செஞ்சது இந்த இடம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அவர்க்கு ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாரு இதில் தான் அந்த ட்ரையின் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாரு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பா வச்சோன்னே தண்ணி தேவைப்படும் இவனோட வேர்வை யூஸ் பண்ணி அதை தண்ணியை நினச்சி அதை ஆக்டிவேட் பண்ணுருவா அங்கே வந்து ஒரு ஹோலோகிராம் மாதிரி அட்லாண்டிஸோட மொஹ முதல் மகாராஜா அட்லான் வந்திருப்பார் ஹோலோகிராம் மாதிரி அவங்க வந்து ஒரு க்ளூ மாதிரி சொல்லுவார் ஆள் கடலோட மூளையில தான் இருக்கும் வழி தரும் கண்ணாடி உண்மை அரசன் கையில் உண்மை தெரியும் பார் அப்படின்னு சொல்லுவார் அப்படியே மறைஞ்சு போயிருவார் இது வந்து வில்லங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை தூக்கி போட்டு உடச்சிடுவாள் அந்த இடத்துல வந்து ஒரு மேப் மாதிரி கிடைக்கும் ஓகேவா ஒரு கண்ணாடி ஒரு பாட்டிலில் வந்து ஒரு மேப் கிடைக்கும் அந்த மேப்பை வந்து இட்டாலி அடை காமிச்சிருக்கும் அப்போ இவங்க இட்டாலி கிளம்புவாங்க இப்போ வந்து அப்படியே வில்லனை காமிப்பாங்க இப்போது ஆமோ ஜீபலோட மகாராஜாவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷர்மேன் கிட்டே போவாங்க ஃபிஷர்மேன் வந்து ஒத்துக்க மாட்டார் இது மாதிரி போர் தூக்குறதுக்கு அவங்க வந்து புரிய வைக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணுமே தவிர போர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இவன் வந்து அந்த மகாராஜாவே கொண்டுட்டு இளவரசி நீங்கள் நான் தான் கேட்டுதான்ற மாதிரி அவங்களையும் கூப்பிட்டுருவாங்க அடுத்து வந்து பிரைன் தான் பிரைனே நம்ம பிடிச்சிட்டோன்னா நம்ம போற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அவங்க இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிச்சு ஆம் சொல்லுவான் உடனே அவங்கள வந்து கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஜீபலோட அரசர் வந்து சொல்லுவார் என் பொண்ணு வந்து எனக்கு உயிரோடு வேணும் அது இருந்தால் தான் நான் அவங்க கூட சேருவேன் இல்லைனா நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இப்போ இவங்க உதவி தேவைன்றனால சரி ஓகே மேராவை மட்டும் உயிரோடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த நேரத்தில் வந்து இவனை அழிச்சாகணுன்றதுக்காக அந்த கட கொலை அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஷூட்டை கொடுப்பாங்க பயங்கரமான ஒரு ஷூட்டும் தண்ணியை வந்து பிளாஸ்மாவை மாத்திர ஒரு கன்னியும் கொடுப்பாங்க இவன் வந்து அயன்மேன் மாதிரி அந்த ஷூட்டையும் கன்னையும் ஒன்றா மாற்றி பயங்கரமான ஷூட் ரெடி பண்ணிட்டு இவங்களை நோக்கி வந்துட்ருப்பான் இதுக்கப்புறம் வந்து அவங்க இட்டாலிக்கு போவாங்க இட்டாலிக்கு போயிட்டு இவன் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அப்போ வந்து இவன் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போவான் ஒரு சின்ன பொண்ணு புக் எடுத்து படிச்சுட்டு இவன் திரும்பி வந்து கேட்பான் அட பாவி இந்த சின்ன புக்கை பார்த்தாடா என்னை வந்து உயிரே பணியை வச்சுட்டேன் அப்படின்னு என்னென்னு பார்த்தா அந்த வேல்கூட பேசுவான்ல அது வந்து இந்த சின்னம் பசங்க புக்கில் வந்துருக்கும் இருக்கும் வேல்கூட பேசுகிறத பாஷை நான் என்னைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போனேன் நான் வந்து படத்தில் தான்ப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவோம் அது அப்புறம் வந்து அவன் அங்கே ஒரு பாட்டில் பார்த்தான்ல மேப்பு அந்த மேப்பை தூக்கி போட்டு அந்த பாட்டிலை பார்ப்பான் அப்புறம் தான் அவர் சொன்ன நியாபகம் காட்டும் கண்ணாடின்ட்டு அந்த கண்ணாடி இதுவும் கண்ணாடி இல்லை கிளாஸ் க கிளாஸில் அதை வச்சு பார்ப்பான் அது வந்து ஒரு டெலஸ்கோப் மாதிரி தெரியும் அந்த பாட்டிலோட முனையில் பார்த்தா ஒரு ரெண்டு அரசர்கள் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் அந்த அந்த கூர்மையான இடத்த வந்து சென்ட்ரு பகுதியாக இருக்கும் அந்த வழி தான் அந்த வழியாக தான் நம்ம பொய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவர் சொன்னது யோசித்து பார்ப்பாங்க பார்த்தா உண்மை கை அரசன் கையில் உண்மை பாருன்னு அங்கே பார்த்தா ஒரு ஏழு ஏழு பேரோட சிலை இருக்கும் ஏழு பேரும் வந்து ஒரு வீரர்களாக இருப்பாங்களே தவிர அவங்க அரசர்களாக இருக்க மாட்டாங்க அதில் ஏழாவது ஆள் மட்டும் அரசராக இருப்பார் உண்மை அரசன் கையில் உண்மை பாருன்னு சொல்லிட்டு அந்த அரசரோட சிலையோட கையில் வந்து அந்த பாட்டிலை வச்சுட்டு பார்ப்பான் பார்த்தா ஒரு கடல் தெரியும் இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தா அதுதான் ட்ரெஞ்ச் இருக்காங்களே அந்த இடம் தான் வந்து ட்ரெஞ்சோட நகரமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் சொல்லிருப்பாங்களே ட்ரெஞ்ச் வந்து இதைமாரி மிருகத்தனமாக மாறிட்டாங்கன்ட்டு அந்த இடத்துக்கு தான் இவங்க போகிறாங்க அடுத்து அதுக்கு முன்னாடி பார்த்தா இவ அந்த வில்லாக இருக்கான்ல அந்த வில்லன் ஷூட்லாம் போட்டு பயங்கரமாக இங்கே வந்து சண்டை போடுவான் எப்படி என்னை ஃபாலோ பண்ணி வந்தான்னு கேட்டால் உன் தோழி தான் எங்களை வர வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கப்புறம் பயங்கரமாக சண்டை நடக்கும் இவன் அந்த வில்லனை போட்டு அடித்து போட்டுருவான் ஹீரோயின் வந்து அந்த கூட அந்த சோல்ஜர்ஸ் எல்லோரையும் அடி அடிப்பாள் அதுக்கப்புறம் இவன் வந்து பயங்கரமாக இவன் காயம் ஏற்பட்டுருவான் இவன் வந்து இப்படி தூக்கி போட்டுருவான் அவன் வந்து கீழே விழுந்துருவான் வில்ல உன்னை வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா ஹீரோயினோட கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்கும் அந்த பிரேஸ்லெட் வந்து ஆம் கொடுத்தது அந்த பிரேஸ்லெட் வச்சு தான் இவங்க ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க தெரிஞ்சோன்னே அந்த பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டு உடச்சிருவான் இவன் முழிச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு கப்பலில் போய்ட்டுருப்பாங்க ட்ரெஞ்சோட இடத்துக்கு வந்துருவாங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு ட்ரெஞ்ச் வரும் பயங்கரமாக இருக்கும் அங்கே அதுங்க பார்க்க மிருகத்தனமாக இருக்கும் அதுங்க வந்து இவங்களை அழிக்க வரும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை கொடுத்து போட்டுருவாங்க பார்த்தா ஏகப்பட்ட ட்ரென்ச் வரும் அப்போ வந்து இங்களுக்கு வந்து நெருப்பு தான் பயன் கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ நெருப்பை யூஸ் பண்ணி அங்கேருந்து கடலுக்கு கீழே குதிப்பாங்க அங்கே பார்த்தா லட்சக்கணக்கான ட்ரெஞ்சஸ் நிறைய இருக்கும் அந்தமாரி மிருகங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு சூறாவளி மாதிரி இருக்கும் அந்த சூறாவளி கொள்ளையாக புள்ள போயிடுவாங்க அந்த சூறாவளி வழியாக உள்ளே போனதுக்கப்புறம் தனி ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அந்த இடமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அங்கே வந்து ஒரு ட்ரெஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து மேராவை காப்பாற்றிடும் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா அப்போ இவன் வந்து கட்டி பிடிச்சிட்டு அம்மா நீங்கள் இனி உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் நீ எப்படி அங்கே தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தியோ அதே மாதிரி தான் நான் ட்ரென்ச்சுக்கிட்டேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா அப்பா எப்படி இருக்காருன்னா எப்போவும் காலையில் வந்து அவங்க வந்து உன்னை வெயிட் பண்ணி பார்க்குறாரு நீ ஏன் திருப்பியே வரலனா இந்த இடத்த விட்டு போகிறது கஷ்டம் ட்ரைடன்ட் இருந்தால் தான் அதை திரும்பி போக முடியும் இல்லை ட்ர ட்ரென்ச்செல்லாம் நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவான் சரி நான் ட்ரைடென்ட்டை போய் எடுக்க போகிறேன்னா அது ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாது அந்த ட்ரைடண்ட் எடுக்கிற இடத்துல வந்து கராத்தன் ஒருத்தர் இருக்கான் அதாவது ஒரு மிருகம் மாதிரி இருக்குது அது அந்த கராத்தனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நானே அதுக்கிட்ட வாட்டி தோற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பேர் தோற்கடிக்கிறேன் நான் போய் ட்ரைடண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தில்லாக போவான் அங்கே போன வந்து அந்த கராத்தன் வந்து பெரிய ப பயங்கரமான ஒரு பெரிய ஆக்ட் ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும் அது வந்து இவனை பயங்கரமாக அடிச்சு போடும் எத்தனையோ வீரர்கள் எத்தனையோ ராஜாக்களை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆனால் உன்ன மாதிரி ஒரு தகுதி இல்லாதவனு நான் இங்கே பார்த்ததே இல்லை மரியாதை இந்த எடுத்து விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அடிக்கும் இது தெரியுது நான் தகுதி தான் இப்போ நான் போகிறதுக்கு வேறு வழி இல்லை அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னும் நான் பேசுகிற உனக்கு புரியுதா மொதல் வாட்டி வந்து அட்லான்ட் அட்லானுக்கு மட்டும்தான் நான் பேசுனது புரிஞ்சது பாரு யாருக்குமே புரியல நீ யாரு நீ யாருன்னு கேட்கும் அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை இப்போ எனக்கு ட்ரைடண்ட் வேணும் நான் எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடண்ட் எடுக்க போவான் நீ எடுக்க ட்ரை பண்ணு நீ எடுத்தனா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ எடுக்கலனா நான் உனக்கு இறையாக சாப்பிட்டுருவேன் பல கோடி வருஷமாக நான் சாப்பிடாமலே இருக்கேன் உன்னை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அவன் போய் ட்ரைலண்ட்டை கை வச்சு எடுப்பான் அவன் கையோடு வந்துடும் அது அட்லான்னோட எலும்பு கூட தான் அதை பிடிச்சிட்டு இருக்கும் எலும்பு கூட உடஞ்சி கீழே வந்துடும் இந்த ட்ரைலன்ட் எடுத்தோன்னே இவனுக்கே ஒரு ஷூட் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புவாங்க அங்கே பார்த்தா அட்லாண்டி ஜீபிள் ஃபிஷர்மேன் மூணு பேர் சேர்ந்து பிரைனுக்கு எதிர்த்து சண்டை போட்டுட்ருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் பிரைன் யாருன்னா ஃபுல்லாக நண்டுங்க தான் நண்டுங்க மருதும் எல்லாமே இருப்பாங்க அவங்க வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க இவன் போயிட்டு ராஜாவை பிடிச்சி கொள்ளலான்னு பார்ப்பான் அந்த நேரத்தில் வந்து கரத்தனும் அதுக்கு மேலே வந்து ஆர்த்தரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கரத்தனை கூட்டிகிட்டு வந்துட்ருப்பான் அங்கே வந்து பயங்கரமாக சண்டை நடக்கும் எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்கும் கரத்தன் அப்போ அவள் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவாள் இது மாதிரி உனக்கு புரிய உங்களுக்கு புரியலையா தான் அரசன் அவன் சொல்கிறது நம்ம கேட்டாகணும் இந்த போர்லாம் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்வா அப்போ அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க ஆமாம் அவர்கிட்ட தான் இந்த பாதி மனுஷனுக்கிட்ட தான் ட்ரைனர் இருக்குது அப்படின்னா அப்போ அவர் தான் ஆர் அவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு அப்போ வந்து ஆர்த்தருக்கும் ஆம்க்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும் அப்படியே அங்கேருந்து மேலே நிலத்துக்கு போயிடுவாங்க நிலத்துக்கு போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுவாங்க இவங்ககிட்ட வந்து ட்ரைடன் இருக்கும் அவன்கிட்ட வந்து அவங்க அப்பாவோடய ஆயுதம் இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க ஃபஸ்ட்டு சண்டை மாதிரி படிப்பான் ஆனால் இந்த வாட்டி அவங்க அப்பாவோட ஆயுதம் உடஞ்சிரும் உடஞ்சோடனே என்னை கொன்னுடு கொன்னுடுன்னு சொல்லுவான் நான் அவனை கொல்ல மாட்டேன் நீ உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் அந்த நேரத்தில் வந்து அவங்க அம்மா வருவாங்களா வந்தோன்னே கட்டி பிடிச்சிப்பான் பிடிச்சிட்டு எப்படிம்மா நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா நீ இறந்துட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லை நான் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒன்றா ஒரே மாதிரி தான் நினைச்சேன் ஆனால் உன்னை வளர்த்தவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லுவான் ஆம் வந்து நல்லவனாக மாறிடுவான் ஆனால் அவன் நிறைய கொலை செஞ்சுருக்கறதுனால அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து ஆத்தரை மகாராஜாவை மாற்றிடுவாங்க ஏழு கடலுக்கும் இவன் தான் ஓஷன் கிங்காக மாறிடுவான் இதோட கதை முடிஞ்சிருது அப்படியே மேலே வந்து ஆத்தரோட அப்பாவை காமிப்பாங்க அவர் எப்போ போல வந்து வெயிட் பண்ணி பார்ப்பார் பார்த்தா இவன் திரும்பி வந்துடுவான் வந்துட்டு வந்து கட்டி பிடிப்பாள் அதோட இந்த படம் வந்து முடிஞ்சிடும் இந்த படத்தோட அட்வென்ச்சர் பிஜிஎம் ஃபைட்டி எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்கணுன்னா தமிழ் டபுளே இருக்குது போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி நிறைய படம் வேணும்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் அது